இந்த பதிவினை வழங்குவோர் மையம் டாக்டரி. உங்கள் மனசுக்கேற்ற வரணமைய உடனடியாக சேவை மையத்தை அணுகவும். பதிவு இலவசம், உடனடியாக திருமணம் கைகூடும். டாக்டர் தமிழ்ச்சன அன்பர்களே, அடிய நாமக்கல் கணேசையனுடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பிய நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாத்தாய நமக. இப்பொழுது நவராத்திரி தினத்திலே நாம் துர்கை அம்மனுடைய, அம்பாளுடைய மூன்று நாட்கள், அடுத்ததாக மகாலட்சுமி தினமாக மூன்று நாட்களை பார்த்தோம். இப்பொழுது 5, 6, 7, அதாவது 5, 10, 2019, 6, 10, 2019, 7, 10, 2019 என இந்த மூன்று நாட்களும் சரஸ்வதி தேவி, அதாவது பிரம்மாவினுடைய பத்தினி சரஸ்வதி தேவியினுடைய நாட்களாக, அந்த சரஸ்வதி தேவியினுடைய வழிபாட்டுக்குரிய நாளாக இந்த மூன்று நாளும் விளங்குகிறது. இந்த மூன்று நாட்களுமே வாக்கு பலிதம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதும், மேலும் நமது குழந்தைகளுடைய கல்வி நல்லபடியாக அமைந்து சரஸ்வதி தேவருடைய கடாட்சமும் அருளும் நன்கு அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த மூன்று நாட்களும் அந்த தேவியை பிரார்த்தனை செய்கிறோம். கையிலே வீணையை ஏந்தி அமர்ந்திருக்கின்ற சரஸ்வதி தேவி நமது அனைவருக்குமே ஞானத்தை அள்ளித் தருவதிலே முதன்மையாக விளங்குகிறார். அந்த பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மாவனுடைய பத்தினியாக விளங்குகின்ற சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் கடாட்சமும் இருந்தால்தான் அந்த ஆத்ம ஞானத்தை நாம் பெற முடியும். அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால்தான் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய பிறவியின் பயனை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். வாக்தேவி என்று புகழ்கின்ற சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்திற்காக இந்த மூன்று நாட்களும் அவருடைய துதி பாடுவது சிறப்பானதாக இருக்கிறது. சௌந்தர்ய லஹரி என்கின்ற ஒரு அற்புத ஸ்லோகத்தில், ஆதிசங்கரர் இயற்றிய அந்த ஸ்லோகத்திலே சரஸ்வதி தேவனுடைய புகழும் கூறி வருகிறார். சரஸ்வதி தேவனுடைய அனுகிரகம் இல்லாவிடில் எந்தவித ஞானமும் இல்லாத ஞானசூன்யமாகிவிடுவோம். அவருடைய அருள் இருந்தால் மூடன் கூட கவிபடுவான் என்பதற்கு காளிதாசரே ஒரு சிறந்த சான்றாக இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட சரஸ்வதி தேவி இந்த மூன்று நாட்களுமே நம்ம இல்லத்திற்கு வந்திருந்து நமக்கு அனுகிரகம் செய்து, நம் குழந்தைகளுக்கு அனுகிரகம் செய்து, நம் குடும்பத்திற்கு அனுகிரகம் செய்து அருள் புரிய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே 7ஆம் தேதி அன்று சரஸ்வதி பூஜை என்கின்ற அளவிலே நம் இல்லத்திலே இருக்கின்ற சில புத்தகங்களையும் வேறு சில முக்கியமான எழுது பொருட்களையும் அவர்களிடம் வைத்து நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். சிலர் ஆயுத பூஜையாக வேண்டிக் கொள்வார்கள். எனவே தொழில் புரியவர்கள் அந்த உபகரணங்களை வைத்து வேண்டிக் கொள்வது உண்டு. இப்படி எல்லா வகையிலுமே சிறப்பினை பெறுகின்ற ஒரு பூஜையாக அன்றைய தினம் விளங்குகிறதால் இந்த 5, 6, 7 மூன்று நாட்களும் சரஸ்வதி தேவியை துதித்து பிரார்த்தனை செய்து நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் நம்மளுடைய அறிவாற்றலை பெருக்கி நமது வாழ்வினுடைய நோக்கத்தை, லட்சியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்க பேருதவியாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் வேண்டியதில்லை. எனவே இந்த மூன்று நாட்களும் சரஸ்வதி தேவியுடைய படத்தை வைத்து நீங்கள் ஓம் ஸ்ரீ சரஸ்வதியே நமக, ஓம் ஸ்ரீ சரஸ்வதியே நமக என்கின்ற மகாமந்திரத்தை ஒரு 21 முறைக்கு குறையாமல் ஜபியுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுவது அன்பு நாமக்கல் கணேசையும் வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.